Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி வேஸ்டாக கிளாத் வச்சு நெக்ஸ்ட் நம்ம துணி கடையில எல்லாம் கொடுப்பாங்கல இந்த பைய அதுக்கு அப்புறம் ரேசன் சாரி கிளாத் வச்சு இந்த மூணு கிளாத்த வச்சு எப்படி நம்ம ரியூஸ் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கேன். இந்த கிளாத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17.5 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 24.5 இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எடுக்கிற கிளாத்தை பொறுத்து அந்த பையோட சைஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நீளமாக எடுத்தீங்கன்னா அந்த பை கொஞ்சம் நீளமாக வரும், அகலமாக எடுத்தால் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதே அளவுக்கு தான் நம்ம அந்த மற்ற மூணு அந்த நம்ம கடையில் கொடுக்குற பைய அதுக்கப்புறம் அந்த ரேசன் சாரி கிளாத்து இந்த மூணுமே அந்த அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே சைஸ்க்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம அந்த காட்டன் கிளாத்துக்கு பார்த்திங்கனா அது மட்டும் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன், மற்றது எல்லாமே ரஃபாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நம்ம சுற்றி தைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மொதல் ஒரு பீஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பீஸ் அளவுக்கு மற்றதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து நாலு பக்கமுமே சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டேன். நான் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடையில் கொடுக்குற பை வச்சுருக்கேன், மேலேயும் கீழேயும் வந்து நம்ம கிளாத் வச்சுருக்கோம், நடுவில் வந்து அந்த பை வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னு வச்சிங்க, அதுக்காக தான் உள் நடுவில் வைக்கிறோம். நம்ம சும்மா அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காது, பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. அதுக்காக தான் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கடையில் கொடுக்குற பையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம துணி கடையிலலாம் பை கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் அதே சைஸுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்டராக வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எல்லா சைடும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. நாலு சைடுமே நமக்கு அந்த நம்ம மெஷர் பண்ணோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் மெஷர் பண்ணோம்ல அந்த கிளாத் அளவுக்கு மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் தைக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும், அந்த காட்டன் கிளாத் அளவுக்கு தான் நம்ம தைச்சிருக்கேன். இப்போ அந்த கிளாத் அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லா சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன், நாலு சைடுமே இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாலு சைடுமே நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்போ கீழே மேலே 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஸ்கேலை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, மேலேருந்து கீழே நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்ட இடத்துல வந்து நம்ம லைட்டாக வந்து பிடிச்சு தைக்கணும். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே நம்ம ரெண்டு சைடு கூடு போட்டிருக்கோம்ல, அந்த ரெண்டு சைட்லேயுமே வெளிப்பக்கத்தில் தான் இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கூடு போட்ட இடத்த வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட போகிறோம். நம்ம ஸ்கேலை வச்சு கூடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக நம்ம நான் இப்போ பிடிச்சி தைக்கிறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. நிறைய கிளாத்து நீங்கள் பிடிச்சி தைச்சிடக்கூடாது, சும்மா கொஞ்சம் மட்டும் நீங்கள் பிடிச்சி தைச்சிங்கனாலே போதும். இப்போ நம்ம ஒரு சைடில் தையல் போட்டு எடுத்துட்டோம், இதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் இந்த மாதிரி பிடிச்சி தைச்சோம்ல, இதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல, இதே மாதிரி நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சைட்லையுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். இதை வந்து அப்படியே ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீள வாக்கில் ஒரு 2.5 இன்ச், அகல சைடில் ஒரு 2.5 இன்ச், இந்த மாதிரி 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு 2.5 இன்ச், அந்த ஃபோல்டட் சைடு பக்கம், ஓப்பன் சைடு பக்கம் கிடையாது, ஃபோல்டட் சைடு பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைடு பக்கம் வந்து கீழே ஒரு 2.5 இன்ச், அகலம் நீளம் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு, இப்போ ஃபஸ்ட் இந்த சைடு கட் பண்ணுறோம் பார்த்திங்க, இதே மாதிரி ரெண்டு சைட்லையும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பக்கமாக திருப்பி போட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அகலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ரெண்டு எண்டுலையுமே நம்ம வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு எண்ட்லையுமே நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு சைடு வச்சு தைக்கிறதுக்கு. இதை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும்ல, அது ராயிஜாக இருக்குது, அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு தைக்கிறோம். இதை அப்படியே வந்து ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே அந்த பையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்பக்கமாக அந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கத்தில் தானே வச்சுருந்தோம், அதை வந்து அப்படியே உள்பக்கத்தில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ கார்னரில் வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ தச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சைடில் தச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து அந்த ராயிஜ் வந்து நம்ம தச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கணும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி வச்சு தச்சுட்டோம்.
இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு கிளாத் வச்சு தைச்சிட்டு உள் பக்கமாக திருப்பிட்டோம். இதை வந்து இப்போ நல்ல பக்கம் பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ நான் ஃபோல்டு பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம எதுக்கு இது மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கைப்பிடி வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கைப்பிடி கொஞ்சம் கீழே வச்சு தான் தைக்க போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு, அந்த பக்கம் 2.5 இன்ச், இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் மார்க் பண்ணோம்னா இதே மாதிரி பேக்லேயும் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அது கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, அந்த பக்கம் 2.5 இன்ச்சு, இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கைப்பிடி தைக்கிறதுக்கு நமக்கு 2 பீஸ் கிளாத் தேவைப்படும். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு எடுத்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 26 இன்ச் இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட் தான். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லையுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டேன். ரெண்டு சைடுக்குமே கைப்பிடி தச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுனில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி தைக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் இதே மாதிரி தான். இப்போ நான் ரோப் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி தான் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடில் மார்க் பண்ண பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் அந்த 2 ரோப் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ரோப் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு சைட்லேயும் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருந்தோமோ அது கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தையல் போடுங்க. இதை வந்து அப்படியே என்ன பண்ணணும்னா அப்படி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அவங்களுக்குள்ள வந்து நம்ம தையல் போட போகிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. முதல் அந்த ரோப் வந்து அந்த பக்கம் வச்சுருந்தோம்னா அதை இந்த பக்கம் கீழ் பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தான் நம்ம இப்போ தையல் போட்டு எடுக்க போகிறோம். ரெண்டு சைட்லையுமே நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. எப்பவுமே நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ ஊசி வந்து உள்ளே தான் இருக்கணும். ஊசி உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபோட்டோ மட்டும் தூக்கிட்டு நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம 4 சைட்லையுமே தையல் போடணும். பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கோம், 4 சைடுமே தையல் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம 2 சைடில் மார்க் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு ரோக்கும். இந்த மாதிரி நம்ம 2 சைட்லையுமே இந்த மாதிரி நீங்கள் கைப்பிடி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 சைட்லையுமே இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே ராங் சைட் பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து நம்ம ஜிப் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம மேல் பக்கம் வந்து 2 சைடில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. குண்டு ஊசி வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 சைட்லையும் ராங் சைடில் வந்து 2 சைட்லையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கைப்பிடி வந்து கீழே இறக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிலே சேர்த்து தையல் போட்டுருவோம், அதனால் அந்த மாதிரி கீழே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக தைங்க. நம்ம நீங்கள் சேர்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி பிரித்து தைக்க வேண்டியது இருக்கும். எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இப்போ நான் தைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த வெல்க்ரோ மேலே தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் தச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பின்னை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் தச்சு எடுத்துட்டோம்னா அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் நீங்கள் தச்சு எடுத்துருங்க. ரெண்டு சைட்லையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைட்லையுமே இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு தச்சு எடுத்துட்டோம். இது எப்போ இந்த மாதிரி ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க. ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இந்த 2 எண்டு இருக்குது பார்த்தீங்களா, 2 எண்டு ஓப்பனாக இருக்குல்ல, அந்த ஹைட்டில் அதை ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. அதில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுருங்க. அப்புறம் 2 சைடையும் தச்சு எடுத்துட்டோம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த தச்சிருக்கிறது அந்த கிளாத்லாம் அசிங்கமாக தெரியும். அதுக்காக வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நீளம் வந்து உங்களுக்கு அந்த கிளாத்தோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். வித்து மட்டும் ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து மேல் பக்கமாக லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேல் பக்கம் லைட்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடில் மட்டும் 1/4 இன்ச் விட்டுட்டு தைக்கிறேன். நம்ம பைப்பிங்லாம் கூட போகலாம் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு பக்கம் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, இதை அப்படியே இன்னொரு சைடில் வந்து ரிமைனிங் கிளாத்து வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. அப்புறம் ஒரு சைடில் தைச்சதை அப்படியே இன்னொரு சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க.
அப்போ உங்களுக்கு வந்து அந்த ரா எஜ் வந்து அசிங்கமாக தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடில் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் ராங் சைடு பக்க இன்னொரு சைடில் ராங் சைடு கிடையாது இன்னொரு சைடில் அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. மேலே மட்டும் ஃபோல்டு பண்ணி, கீழே வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ண வேணாம், மேலே மட்டும் தைக்கிறப்ப ஃபோல்டு பண்ணிட்டு வச்சு தைங்க. இப்போ நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிடலாம். இப்போ கீழே கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. சைடில் நம்ம தைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தையல் போடணும். தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி தான் இன்னொரு சைடிலும் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இதிலேயே அதே மாதிரி தான் அந்த ராயேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதுக்காக அதே மாதிரி 1.5 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வச்சு தச்சுட்டு அதை அப்படியே நம்ம இன்னொரு சைடில் திருப்பி நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டணும். மேலே தைச்ச மாதிரியே தான், இதிலையும் அதே மாதிரி தச்சுட்டு இந்த பக்கம் திருப்பிடுங்க. ஒரு சைடில் தச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இன்னொரு பக்கம் திருப்பிடுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி தையல் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடில், இப்போ ஒரு சைடில் தச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடையில் கொடுக்குற ஒரு பையை வச்சு நம்ம ஒரு ஈஸியாக நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் எடுத்துகிட்டு போகலாம், லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.